24/7 நியூஸ். என்னதான் வாழ்வில் நீங்கள் ஒரு மிக பெரும் வெற்றியை அடைய விரும்பினாலும், அதற்காக போராடினாலும், உங்களிடம் சாதாரணமாக இருக்கும் சில பழக்கங்கள் உங்களது மொத்த உழைப்பையும் போராட்டத்தையும் வீணடித்து விடுகின்றன. அப்பழக்கங்கள் சாதாரணமானவையாக இருக்கும், அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கும், ஆனால் அவை உங்களது வெற்றிக்கு மிக பெரும் எதிரியாகும். அவ்வாறான சில பழக்கங்களை பற்றி நான் இப்போது சொல்கிறேன். முதலாவது, சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் தீயது என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆனால் பல நேரங்களில் அது தங்களது வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். சோம்பேறித்தனம் உங்களது நேரத்தை வீணடிக்கும் ஒன்றல்ல, அது உங்களது மூளையின் செயல்திறனை வெகுவாக குறைக்கின்றது. உங்கள் கண்முன்னே இருக்கும் வெற்றி வாய்ப்புகளை மறைக்கின்றது. காலப்போக்கில் அது உங்களை வாழ்க்கை மீதே ஒரு பிடிப்பற்ற மனிதனாக மாற்றிவிடுகின்றது. அதன்பின் நீங்கள் என்னதான் பல வெற்றி கனவுகளை கண்டாலும், அவை அனைத்தும் வெறும் கனவுகளாக மட்டுமே இருக்கும். எனவே இன்னொரு முறை நீங்கள் சோம்பேறித்தனத்தால் ஒரு வேலையை செய்யாமல் விடும்போதோ அல்லது பின்னே தள்ளி போடும்போதோ, அக்கணம் உங்களது தோல்வியை நோக்கி நீங்கள் ஒருபடி முன்னே செல்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அதிகமாக அறிவுரை கேட்பது. வெற்றியாளர்கள் அறிவுரை கேட்பார்கள், ஆனால் முட்டாள்களோ அதை அனைவரிடமும் கேட்பார்கள். அறிவுரை கேட்பது நல்ல விஷயம்தான், ஆனால் அது யாரிடம் எந்த நேரத்தில் கேட்க வேண்டும், அவர்கள் கூறுவதில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அந்த தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு காண்பவரிடமெல்லாம் நீங்கள் அறிவுரை கேட்டுக்கொண்டிருந்தால், உங்களது முடிவுகளுக்கு அவர்களிடம் அங்கீகாரத்தையும் ஆதரவையும் எதிர்பார்த்திருந்தால், நிச்சயம் உங்களது வாழ்க்கையை ஒரு மிக பெரும் குழப்பமாக மாறுவதை தவிர வேறு எதையும் கண்டுகொள்ள மாட்டீர்கள். மூன்றாவது, தாழ்வு மனப்பான்மை. தன்னை தாழ்வாக எண்ணும் ஒருவனால் வாழ்வில் எதையும் சாதித்துவிட முடியாது. நிச்சயம் உங்களது வாழ்வில் பல்வேறு வாய்ப்புகள் தொடர்ந்து தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் வாய்ப்புகளை பயன்படுத்த உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், நிச்சயம் என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும், அதற்காக எந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் என்ற தேடல் இருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் மலைமலையாக உங்கள் முன்னே வாய்ப்புகள் கொட்டி கிடந்தாலும் அதன் அருகில் கூட நீங்கள் நெருங்க மாட்டீர்கள். உங்களது வாழ்வில் என்றும் முன்னேற்றம் இருக்காது. நான்காவது, அடுத்தவரை குற்றம் சாட்டுதல். நீங்கள் உண்மையிலேயே திறமையானவராகவும் ஒரு செயல் வீரனாகவும் வாழ விரும்பினால், வாழ்வின் எத்தருணத்திலும் யாரையும் குற்றம் சுமத்தாதீர்கள். எக்காரணம் கொண்டும் உங்களது இயலாமைக்கான பழியை வேறு ஒருவர் மீது சுமத்தாதீர்கள். ஒரு வெற்றியாளன் வெற்றியடைவதற்கு அவனுக்கு எவருடைய உதவியும் தேவையில்லை. அவன் தன்னிடம் இருப்பதை வைத்து எவ்வாறு வெற்றியடைவது என்பதை நன்கறிவான். தன்னிடம் இல்லாத திறமைகளை வளர்த்து கொள்ள தயாராக இருப்பான். ஆனால் சோம்பேறிகள் தங்களது குறைகளை மறைக்க பிறர் மீது பழி சுமத்துகிறார்கள். அதனால் அவர்கள் ஒரு சிறு திருப்தியை அடைந்து கொள்ளலாம், ஆனால் அவர்களது வாழ்க்கை என்றும் இருளிலே மூழ்கி கிடக்கும். எனவே வாழ்வின் எத்தருணத்திலும் யாரையும் குறை கூறாதீர்கள். வெற்றியோ தோல்வியோ எதற்கும் நான் தான் பொறுப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொறுப்பு உங்களிடம் தோன்றினால் உங்கள் கனவுகளுக்காக போராடுவதில் மிக பெரும் பங்களிப்பை செய்யும். ஐந்தாவது, காரியங்களை பின்னே தள்ளி போடுதல். உங்களது வாழ்க்கையை வீணடிப்பதற்கான மிக சிறந்த வழி எது தெரியுமா? அது உங்களது காரியங்களை பின்னே தள்ளி போடுவதாகும். வெற்றியாளர்கள் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பார்கள். அவர்கள் எக்காரணம் கொண்டும் தங்களது திட்டங்களை பின்னே தள்ளி போடுவதில்லை. பயத்திலோ அல்லது தேவையற்ற சிந்தனைகளிலோ தங்களது நேரத்தை வீணடிப்பதில்லை. அவர்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்துவிட்டால் வேறு எது குறித்தும் சிந்திக்காமல் அதை செய்து முடிப்பார்கள். இந்த பண்பின் காரணமாக வேறு எவராலும் நெருங்க முடியாத மிக பெரும் சாதனைகளை கூட அவர்கள் மிக இலகுவாக செய்து முடிக்கிறார்கள். எனவே வாழ்வின் எத்தருணத்திலும் எச்செயலையும் பின்னே தள்ளி போடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் பின்னே தள்ளி போடும் காலமெல்லாம் உங்களது வெற்றியும் பின்னே தள்ளி போடப்படுகின்றது. இப்போ நான் சொன்ன இந்த பழக்கங்களில் எது உங்ககிட்ட இருந்தாலும் அதை இன்றைக்கே நீங்கள் திருத்திக்கங்க. இந்த பழக்கங்கள் பார்வைக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இவற்றோட தாக்கம் ரொம்ப கொடூரமானது. அது உங்களோட எதிர்காலத்தையே சிதைத்து விடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எனவே உங்ககிட்ட இருக்கிற தீய பழக்கங்களை தூர வீசுங்கள். நிச்சயமாக ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.
I got broads in Atlanta. Just took the lean in the family. Credit cards in the scammers. Getting the licks in the band. Legacies.